அகரத்தின் அன்பு வணக்கங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள தோப்பு வாசுகி கோயிலுடைய தல வரலாற்றை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இக்கோயில் உருவானதற்கு ஒரு புராண கதையானது சொல்லப்படுகிறது அதாவது தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி எனும் பாம்பை கயிறாகவும் வைத்து பார்க்கடலை கடைந்தார்கள் தங்களுக்கு அமுதம் கிடைக்கப் போகிறது என்ற சந்தோஷத்தில் தேவர்களும் அசுரர்களும் வேக வேகமாக பார்க்கடலை கடைந்தார்கள் ஒரு கட்டத்தில் வாசுகி பாம்பு வலியினால் துடித்தது இதனால் வழி பொறுக்க முடியாத வாசுகி நஞ்சை கக்கியது நஞ்சை கண்டு அஞ்சிய தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் அவர்களை காப்பதாக ஈசனும் உறுதியளித்து அங்கிருந்த நஞ்சை எடுத்து உண்டார் இதனை பார்த்து அன்னை பார்வதி தேவியார் சிவன் நஞ்சை விழுங்காமல் கண்டத்தில் கை வைத்து தடுத்து நிறுத்தினார் அதே நேரம் அமுதம் கிடைக்காத கோபத்தில் அசுரர்கள் வாசுகி பாம்பினை சுருட்டி பந்து போல தூரத்தில் எறிந்தனர் அது பூமியில் ஓர் கடற்கரைக்கு அருகில் இருந்த ஒரு மூங்கில் காட்டில் போய் விழுந்தது உடல் நைந்து உயிர் போகும் நிலையில் இருந்த அப்பாம்பின் உயிர் தலைக்கேறி அது பிழைத்து கொண்டது சிவன் தனது நஞ்சை உண்டும் நிலை ஏற்பட்டுவிட்டதே என்று மனம் வருந்திய வாசுகி சிவனிடம் சென்று மன்னிப்பு வேண்டி அவரை நினைத்து தவம் இருந்தது வாசுகியின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் வாசுகியின் முன்பாக காட்சியளித்தார் அப்போது வாசுகி நாகம் சிவனிடம் தன் நஞ்சை நீங்கள் உண்பதற்கு நானே காரணமாக இருந்துவிட்டேன் இந்த பாவ செயலை பொறுத்தருளியதற்கு நன்றி என்றது வாசுகி உடனே சிவன் இந்த மூங்கில் காட்டில் நீ விழுந்தாய் இங்கேயே தெய்வமாக உன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு அருள் வழங்குவாய் மேலும் உன்னை வழிபடுபவர்களுக்கு கேது தோஷம் நீங்கும் என்று வாசுகி நாகத்திற்கு அருளை கொடுத்தார் சிவன் வாசுகி வழிபட்ட இந்த இடம் மூங்கில் தோப்பு என்று அழைக்கப்படுகிறது இதற்கு அருகில் உள்ள கேது பரிகார தலம்தான் நாகை மாவட்டத்தில் உள்ள கீழப்பெரும் பள்ளம் இங்கு செல்பவர்கள் மூங்கில் தோப்பையும் தரிசனம் செய்தால் நிவாரணம் கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக உள்ளது மேலும் இது இதுபோன்ற கோயில் வரலாறுகளையும் ஆன்மீக தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி